திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூரை சேர்ந்தவர்தான் சரத்குமார் என்பவர் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு மீஞ்சூரை சேர்ந்த மஞ்சுளா என்ற பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டு மீஞ்சூரிலே வசித்து வந்துள்ளார் அவர் அங்குள்ள கறிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் இவருக்கு பணம் தேவைப்பட்டதால் எண்ணூரை சேர்ந்த பாபு என்பவரிடம் கந்து வட்டிக்கு பணம் வாங்கியுள்ளார் நீண்ட நாட்களாக சரத்குமார் பணத்தை திருப்பி தராததால் பணத்தை வட்டிக்கு கொடுத்த பாபு என்பவர் பணத்தை திருப்பி கேட்க அடிக்கடி வீட்டிற்கு வந்து சென்றபோது அவரது மனைவியான மஞ்சுளாவிற்கும் பாபுவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது இதனை கண்டித்ததால் சரத்குமாரிடமிருந்து அவரது மனைவியான மஞ்சுளா தமது இரண்டு குழந்தைகளையுமே அழைத்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டார் விட்டார் இதனால் அடைந்த சரத்குமார் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மீஞ்சூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பொன்னரி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதில் உயிரிழந்த சரத்குமார் தனது செல்போனில் இறப்பதற்கு முன்பு வீடியோ எடுத்து தம்முடைய சாவிற்கு கந்துவட்டி பாபுவும் அவரது குடும்பத்தினரும் தான் காரணம் எனவும் தெரிவித்துள்ளதாகவும் மேலும் உயிரிழந்த சரத்குமாரின் உறவினர்கள் மீஞ்சூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இந்த சம்பவத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் கந்துவட்டி கேட்டு கொடுமைப்படுத்திய பாபு குடும்பத்தினரை கைது செய்ய வேண்டும் எனவும் முறையிட்டனர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மீஞ்சூர் போலீசார் கூறியதைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்தும் சென்றனர்